இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதின வடு அப்படின்ற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வகுப்புகள் நுழைந்து முதல் பெஞ்சில் முனையில் உட்கார்ந்து கொண்டான் கிருஷ்ணமூர்த்தி. மாணவர்கள் யாரும் வந்திருக்கவில்லை. கல்லூரி தொடங்கிய முதல் நாள் அது என்பதோடு கிருஷ்ணமூர்த்தியின் கல்லூரி வாழ்க்கைக்கும் அது முதல் நாளாய் இருந்தது. மனம் அந்த புதிய வாழ்க்கையின் புதுமைகளை எதிர்பார்த்து பரபரத்தது. அடுத்த சில நிமிஷங்களுக்குள் அவள் வந்து கிருஷ்ணமூர்த்தி அமர்ந்திருந்த பெஞ்சுக்கு பக்கத்து பெஞ்சில் அமர்ந்தாள். அறையை சுற்றி நோட்டம் விட்டாள். நான்கு ஜன்னல்களோடு கூடிய விசாலமான அறையது. இடப்பக்கத்து ஜன்னல்கள் எட்டாற்றை நோக்கி அமைந்திருக்கும். இருந்த இடத்திலிருந்தே கலங்கிய பழுப்பு நிற ஆற்று நீரை பார்க்க முடியும். படித்துறைகளில் துணி தப்பும் ஓசைகளை கேட்க முடியும். ஈரமுகந்த காற்று இடையறாது வீசிக்கொண்டிருக்கும். அறைக்குள் மூன்று சாரியாக பெஞ்சுகள் போட்டிருந்தார்கள். இரண்டு இரண்டு பேர் அமரும் பெஞ்சுகள். வகுப்பை பார்த்து முடித்த அவள் பார்வை அவனிடம் வந்து நிலைத்தது. சின்னதாய் சிரித்து கொண்டே ஹலோ என்றாள் அவள். திடுக்கிட்டு திரும்பினான் அவன். அது புதிய அனுபவம். இந்த வயதுடைய பெண்களோடு அவன் பேசியது இல்லை. அக்காவோ தங்கைகளோ இல்லாத தனியனாக பிறந்து வளர்ந்தவன். அதனாலேயே பெண்களுடன் பேசுவது என்பது கூச்சமான, தப்பான, ஒழுக்கமில்லாத காரியமாய் இருந்து வந்துள்ளது அவனுக்கு. அத்தோடு பெண்களோடு பேசினால் பழகினால் காது அறுந்துவிடும் என்று பாட்டி சொல்லி வைத்திருந்தாலே. மேலும் சாமி வேறு கண்ணை குத்தும். சாமி தூங்கும்போது வந்து அந்த காரியத்தை செய்யுமாமே. பாட்டியின் வார்த்தைகள் அவனுக்கு பெண்கள் மேல் அதிகம் கவர்ச்சியை ஏற்படுத்தின. மிரண்டு போய் ஹலோ என்றான். மீண்டும் அதே சிரிப்பு, மனநிறைவை வெளிக்காட்டும் சிரிப்பு, சிநேகிதத்தை வரவேற்கிற சிரிப்பு. மேலாறு பற்கள் தெரிய அவள் சொன்னாள், நான் செண்பக ராஜலட்சுமி, நான் கிருஷ்ணமூர்த்தி. அந்த நிமிஷம்தான் அவனுக்குள் அவள் வந்து புகுந்து கொண்ட நிமிஷமாக இருக்கும். அவளுடைய மான் நிறம், சற்று பெரிய கண்கள், வலது கண்ணில் ஒழுக்கும் பக்கம் குட்டியாய் ஒரு மச்சம், உடம்பில் உஷ்ணம் ஏற்படுத்துகிற உதடுகள், ஆகாய நிறத்தில் சேலையும் அதனோடு ஏந்த பிளவுஸும் உபயோகித்திருந்த பவுடரின் மனமும் லேசாக கமழ்ந்து அவனை கிளர்ச்சியுற செய்திருந்தது. மாணவர்கள் ஒவ்வொருவராக வந்து வகுப்பை நிறைத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று இதுவரை இருந்த கூச்சம் அவனிடமிருந்து விலகி போய்விட்டது போல இருந்தது. கைக்குள் சுருட்டி வைத்திருந்த கைக்குட்டையை செண்பகா மேசை மேல் வைத்தாள். புதிதாக நாலைந்து பெண்கள். ஒருத்தி செண்பகா பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். அவளோடு பேச தொடங்கிவிட்டாள் செண்பகா. சின்னஞ்சிறு சிறிய கைக்குட்டை, ஒரு சிட்டுக்குருவி வந்து மேஜையில் அமர்ந்தது போல இருந்தது. பெண்களுக்கென்றே உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கு என்றால் கைக்குட்டை செய்பவன் கூட கவிஞனாகி சின்னஞ்சிறுசாய் உள்ளங்கை அகலத்தில் பூவும் வண்ணமுமாய் கைக்குட்டைகள் தயார் செய்கிறான். ஆண்களுக்கு என்று வந்துவிட்டால் ஒரு அலட்சிய பாவம் அவனுக்கு ஏற்பட்டுவிடும் போலும். ஒரு துண்டை இரண்டாக வெட்டி கைக்குட்டை என்பான். முதல் நாள் என்பதால் அன்று மதியத்தோடு கல்லூரி முடிந்தது. போகும்போது மறக்காமல் வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனாள் செண்பகா. அதற்குள் அவளுக்கு தோழிகள் கிடைத்து விட்டிருந்தார்கள். சிநேகத்தை யாசிக்கிற அவள் சிரிப்பு பெண்களையும் ஈர்க்கத்தானே செய்யும். கிருஷ்ணமூர்த்திக்கு நெருப்பாய் வந்து இறங்குகிற வெயில் உரைக்கவில்லை. உலகமே ரம்யமாயிருந்தது. இதுதான் காதல் போலும் என்று தோன்றியது. காதலின் சந்தோஷமே தான் காதலிக்கிறோம் என்பதிலா? இல்லை, தான் ஒருத்தியால் நேசிக்கப்படுகிறோம் என்பதில்தானே. ரோட்டோர வாய்க்காலுக்கு பக்கத்தில் முளைத்திருந்த புற்களும் மிக அழகாய் தோன்றின. முன்னே செண்பகாவும் தோழிகளும் போய்க் கொண்டிருந்தார்கள். செண்பகாவே தலைவி. அவள் கையை அசைத்து அசைத்து என்னமோ பேச மற்றவர்கள் அதற்குள் சிரித்து செவிசாய்த்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் விடுதியை கடந்துதான் அவன் அறைக்கு போக வேண்டும். கீழும் மாடியிலும் கம்பி அழு போட்ட பெரிய வீடே விடுதியாக இருந்தது பெண்களுக்கு. கேட்டை திறந்து கொண்டு உள் நுழைந்தவள் திரும்பி பார்த்தாள். கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து மீண்டும் அதே சின்ன சிரிப்பை தூக்கி போட்டுவிட்டு போனாள். கல்லூரி வாழ்க்கை மிக சந்தோஷமாக சௌகரியமாக இருப்பதாக தன் அப்பாவுக்கு கடிதம் எழுதினான் அவன். ஜாமெட்ரி பெட்டி அளவில் ஒரு பை வைத்திருப்பாள் செண்பகா. சில்லறைகள், கைக்குட்டை எல்லாம் அதில் வைத்திருப்பாள். மதிய வகுப்புக்கு வருபவள் வந்தவுடன் சப்தம் இல்லாமல் பாக்கு பொட்டலத்தை பிரிப்பாள். அது ஒரு பழக்கம் அவளுக்கு. கிருஷ்ணமூர்த்தியின் உஷார் காதுகளுக்கு அந்த மொறமொரு சப்தம் வந்துவிழும். பெஞ்சையின் கீழ் வாட்டத்தில் கையை நீட்டுவான் கிருஷ்ணமூர்த்தி. இரண்டு துண்டு பாக்குகள் உள்ளங்கையில் விழும். சமயங்களில் பொட்டலத்தில் உள்ளது எல்லாம் குட்டிவிடும். உடனே பாதியை அவன் கையிலிருந்தே அவள் எடுத்துக் கொள்வதும் அல்லாமல் அவன் புறங்கையில் நறுக்கென கிள்ளிவிடுவதும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மேட்டினிக்கு போறோமே என்பாள் செண்பகா ஒரு சின்ன குழந்தையின் குதூகலத்துடன். யார் யார்? நான், மல்லிகா, ஹம்சவல்லி. என்ன சேர்த்துக்க கூடாதா? ஒய்நாட், வாங்களே போவான். 12 மணிக்குள் குளித்து 1 மணிக்குள் தயாராகி விடுவான். பக்கத்தில் இருந்த அந்த தியேட்டருக்கு 1:30 மணிக்குள் வந்து விடுவான். செண்பகா கோஷ்டி 3 அடிக்கும் போது சாவகாசமாக பேசி கொண்டு வந்து சேரும். இந்த பெண்களே இப்படித்தான். ஆண் பிள்ளைகளை காத்திருக்க செய்வதில் அவர்களுக்கு ஒரே குரூர திருப்தி.
பெரிய கோயில் நந்திக்கு எதிரே அமர்ந்திருந்தார்கள். புதர் புதராய் இருட்டு. செண்பகா சொன்னாள், அப்பா ரொம்ப கண்டிப்பு, நான் படித்து உத்தியோகம் பார்க்கணும்னு உயிரை வைத்து கொண்டிருக்கிறார். அம்மா எல்லா அம்மாவையும் போலத்தான், ரெண்டு தங்கைகள், ஒருத்திக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஒருத்திக்கு சினிமா உயிர். செண்பகா நெஞ்சில் உள்ளவற்றையெல்லாம் இறக்கி வைக்கிறப்பேன். ஆயினும் அவளை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சமயங்களில் கிருஷ்ணமூர்த்தி பிந்தி வகுப்பு வருவான். அவன் இடத்தில் தங்கவேலு உட்கார்ந்திருப்பான். அவனை ஏனோ கிருஷ்ணமூர்த்திக்கு பிடிக்காமல் போய்விட்டது. அவனுக்கும் மத்தியானம் பார்க்க கொடுக்கிறாளே செண்பகம். தங்கவேலு கிண்டல் கார மனிதன், சிரிக்க சிரிக்க பேசுவான். கொஞ்சம் அசட்டுத்தனம், கொஞ்சம் பெண் பிள்ளைத்தனம், உதவுவது, சலசலவென்று பேசுவது ஆகியவை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் போலும். செண்பகா யாருடனாவது பேசினால் கிருஷ்ணமூர்த்தி வயிறு எரிந்து போகிறான். காதலோடு பொறாமையும் பிறந்து விடுமா என்ன? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, லீவில் ஊருக்கு போறீங்க இல்லையா என்றாள் செண்பகா. கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த விடுமுறையெல்லாம் ஏன் என்று இருந்தது. ஆமா, போய்தான் ஆகணும். நீங்க போறீங்க தானே? கட்டாயம், நீங்களும் விழுப்புரம் வரைக்கும் என்னோட வரலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அப்படியே நான் உளுந்தூர்பேட்டைக்கும் நீங்கள் பாண்டிச்சேரிக்கும் போயிடலாம். கசக்குமா என்ன? அதுவும் முதல் பயணம். பஸ்ஸில் பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்தே பயணம் செய்தார்கள். பாதை குண்டும் குழியுமாயிருந்தது. வண்டி குலுங்கியது. பலமுறை இருவரும் இடித்து கொள்ள திருவள்ளுவர் மூலம் அரசே உதவி செய்கிறார் போல் அவனுக்கு தோன்றியது. ரோட்டு காவலர்களாய் மரங்கள் நின்றிருந்தன. விழுப்புரத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. செண்பகாவுக்காக காத்திருந்த ராஜனை அவள் அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். மிஸ்டர் ராஜன், இவர்தான் என் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஓ, உங்களை தெரிந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. செண்பகா எல்லா கடிதத்திலும் உங்களை பற்றி எழுதியிருக்கிறாள் என்று ராஜ் சொன்னான் சரளமான ஆங்கிலத்தில். முதல் பார்வையிலேயே ராஜ் அவனுக்கு பிடிக்காமல் போய்விட்டான். கிருஷ்ணமூர்த்தியை காட்டிலும் அவன் உயரமாக, நிறமாக, அழகாக, இளமை பொழிவோடு, ஏய் இவள் என்னுடையவள்டா என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டு நின்றான். சட்டென்று ஒரு இருள் மனசுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டது போல் உணர்ந்தான் கிருஷ்ணமூர்த்தி. ஒரு காதல் மெழுகுவர்த்தியால் மட்டுமே போகக்கூடிய இருள். ஏதேனும் சாப்பிடலாம் பாருங்கள் என்றான் ராஜ். அவர்கள் இருவரும் முன்னடக்க பின்னால் நடந்து போனான். அவள் பையையும் அவன் தோளில் மாட்டியிருந்தான் கிருஷ்ணமூர்த்தி. வெட்கம், வேதனை, கூச்சம் எல்லாம் மீண்டும் அவனை வந்து பற்றி கொண்டது போல் அவன் உணர்ந்தான். ஒரு ரெண்டு மூன்று மேசை நாற்காலிகளும் லட்சக்கணக்கான கொசுக்களும் இருந்த ஒரு ஹோட்டலில் அவர்கள் காஃபி சாப்பிட்டார்கள். செண்பகாவும் ராஜும் அருகருகே இருக்க எதிர்ப்புறத்தில் கிருஷ்ணமூர்த்தி. யுகம் யுகமாக அவர்கள் பேசுகிறார் போல் அவனுக்கு பட்டது. உடன் அவளை விட்டு ஓட வேண்டும் போலவும் இருந்தது. சரி, நான் கிளம்புறேன் என்றான். ஓ சாரி, நீங்க என் கூட வந்ததை மறந்தே போயிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி. நீங்க புறப்படுங்க. தேங்க்யூ எ லாட். கடிதம் எழுதுங்க, காலேஜில் மீட் பண்ணுவோம் என்றார் செண்பகா. ராஜ் கை குலுக்கி விடை கொடுத்தான். பாண்டிச்சேரி பஸ் கிடைக்க ஒரு மணி நேரம் ஆயிற்று. அதுவரைக்கும் கூட செண்பகா பஸ் நிலையத்துக்கு வரவில்லை. அங்கிருந்துதான் அவள் உளுந்தூர்பேட்டைக்கு போக வேண்டும். இருட்டிவிட்டது. வானத்தில் நட்சத்திரங்கள் வீணே கொட்டி கிடந்தன. கிருஷ்ணமூர்த்தி எண்ணத்தை உறுதிப்படுத்துவது மாதிரி செண்பகாவே கடிதம் எழுதியிருந்தாள். அதில் ராஜைத்தான் அவள் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டிருந்தாள். இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள். ஏமாற்றப்பட்டு விட்ட உணர்வு அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவள் மீது கோபம் கோபமாய் வந்தது. பெண்களே ஏமாற்றுக்காரிகள் என்று கூட நினைத்தான். அதன் எதிரொலியாக கல்லூரி மீண்டும் தொடங்கிய முதல் நாள் முதல் பெஞ்சில் உட்காராமல் கடைசி பெஞ்சுக்கு போனான். செண்பகம் ஒரு கணம் அவனை தேடி ஏமாறந்து திரும்பி அவனை பார்த்து வாய்க்குள்ளேயே ஹலோ சொல்லி அதே சிரிப்பொன்றை உதிர்த்து தன் இடத்தில் உட்கார்ந்த போது அவனுக்கு திருப்தியாக இருந்தது. என்ன அண்ணாச்சி, ஊடலா என்றான் தங்கவேலு. யாரையும் அண்ணாச்சி என்றுதான் அழைப்பான் தங்கவேலு. யாரிடமாவது கொட்ட வேண்டும் என்றிருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. கொட்டியது. தங்கவேலு சொன்னான், ரொம்ப சின்ன விஷயம் அண்ணாச்சி, அந்த பொண்ணை நீங்கள் தானே காதலிச்சிருக்கிறீங்க. அது ஒரு சிநேகிதியாக மட்டும்தான் உங்ககிட்ட இருந்திருக்குது. நீங்கள் தான் தப்பு பண்ணி இருக்கிறீங்க. காதலுக்கும் சிநேகிதத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியறதில்லை. ஒரு மயிரொழை தான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அண்ணாச்சி. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் இந்த விஷயங்கள்ல அனுபவம் இல்லாதவர். அதனால தான் கோபம் வருது உங்களுக்கு. போக போக பாருங்க, ரொம்ப ஷாக்கிங் நியூஸ்லாம் உங்களுக்கு வரும். தங்கவேலு சொல்வது உண்மை என்று கிருஷ்ணமூர்த்திக்கு விளங்கத்தான் செய்தது. எனினும் அவனுக்கு கோபமும் நிராசையும் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற ஆதங்கம் மனசில் அடித்தட்டில் இருக்கவே செய்தன. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்திருத்தான் என்றால் அவனது கோபத்தின் ஊற்று பிறந்த இடத்தை அவனால் கண்டுபிடித்திருக்க முடியும். தான் நேசிக்கப்படவில்லை, தான் எதிர்பார்க்கிற விதமாக என்பதே அதன் நிஜ காரணம். தங்கவேலு சொன்னது பழிக்கவே செய்தது. அடுத்த மூன்று மாதங்களில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நிகழவே செய்தன.
செண்பகா பளிரென்று மிக அழகாக தென்பட்டாள். உடம்பு கொஞ்சம் பூசினார் போலாகிவிட்டது. கன்னத்தில் செம்மை கூடியது. ஒரு களைப்பும் சோர்வும் நிழலாக அவள் முகத்தில் படிந்தன. கிளர்ச்சி ஊட்டிய அந்த அழகுக்கு வேறு காரணம் இருந்ததை அவன் கண்டுபிடிக்கவில்லை. வார்டன் கண்டுபிடித்தான். கல்லூரி நிர்வாகம் அவளை வெளியேற்றிவிட்டது. மாதங்கள் பலவாகியும் அந்த லட்சக்கணக்கான ஈக்கள் இனவிருத்தியாகி கோடியாகி பல்கிப்போன அதே ஹோட்டலில் அந்த மூன்று பேரும் இருந்து காபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ராஜு சொன்னான், இதில் பயப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமில்லை மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோம். முன் யோசனை இல்லாமல் இருந்துட்டோம். இதை தவிர்த்திருக்கலாம். நீ வீட்டுக்கு போ செண்பகா. நான் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே உங்கள் அப்பாவை வந்து பார்க்குறேன். செண்பகா ஒரே அடியாக ஆடிப்போய் விடவில்லை. சமாளித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டாள். அது கிருஷ்ணமூர்த்திக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள் என்றும் நான் என்ன பண்ணுவேன் என்று ராஜு சொல்வான் என்றும் கிருஷ்ணமூர்த்தி எதிர்பார்த்திருந்தார். வீட்டில் ஏதாவது சிக்கல்னா உடனே புறப்பட்டு இங்கே வந்துடு செண்பகா. என் சம்பாத்தியம் நம்ம ரெண்டு பேருக்கும் போதும். கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் ராஜ். செண்பகா நிம்மதியடைந்தவளாய் இருந்தாள். வார்டனின் கோபம் பிரின்சிபலின் அதிர்ச்சி குறித்தெல்லாம் தமாசாக பேசிக் கொண்டிருந்தாள். செண்பகாவை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள். பஸ் புறப்பட்டவுடன் தான் அவள் கலங்குவது தெரிந்தது. கவலைப்படாதே என்று தேற்றினான் ராஜ். அப்பா ரொம்ப கோபக்காரர் என்று சொல்லியிருந்தாலே செண்பகம், அவர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளப் போகிறார். அம்மா வயிற்றில் அடித்து கொண்டு அழுவாள். தங்கைகள் மூளைக்குருவராக நின்று கொண்டு புழிய புழிய அழுவார்கள். போடி வெளியே என்று அவள் அப்பா நிச்சயம் சொல்வார். அவ்வாறு தான் நடக்கப் போகிறது. நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தான் கிருஷ்ணமூர்த்தி. அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று ராஜே சொன்னான். தை மாசத்தில் கல்யாணம் வைத்திருப்பதாக சொன்னான். பல மாதங்களுக்கு பிறகு தங்கவேலுவும் கிருஷ்ணமூர்த்தியும் வெட்டாற்றங்கரை படிக்கட்டில் அமர்ந்து பழைய ஞாபகங்களை கிளறிக்கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி சொன்னான், காதல் நிறைவேறலைன்னு நான் வருத்தப்படலை தங்கவேலு. செண்பகாவுக்கு கர்ப்பம் தரிச்சு காலேஜை விட்டு போகிற நிலைமையெல்லாம் ஏற்பட்டுடுச்சே, அதுக்காக அல்லவா நான் வருத்தப்பட்டிருக்கணும். உண்மையான சிநேகிதன்னா அவங்க ரெண்டு பேரையும் எப்படி சேர்த்து வைக்கலாம்னு அல்லவா நான் யோசிச்சிருக்கணும். எப்படா ராஜ் கழண்டுக்குவான், எப்படா அவள் அப்பா அவளை வீட்டை விட்டு துரத்துவார், அதுதான் சமயம்னு நான் அவளை என் பக்கம் இழுத்துக்கலாம்னு நினைச்சேன் பாரு. அந்த கயவாளித்தனத்தை நினைச்சாதான் மனசு ஆறமாட்டேங்குது. கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, நாமளும் மனுஷங்க தானே. நீங்கள் மட்டும்தான் அப்படி நினைச்சிங்களா, நானும் தான். இப்போ அவன் நல்லா இருக்கா, அப்படியே என்னைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்றான் தங்கவேலு.